நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை பிரதமை அனுஷ நட்சத்திரம் பகல் ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும் மரண யோகம் சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராவு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய் எட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்று நாள் முழுவதும் சந்திராசமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு படு சற்று அதிகப்படியாக இருப்பதால் மன அமைதி குறைவு ஏற்படும் இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் புதன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ருண ஆறாம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஏழில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும் இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பழங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு கடக ராசி நேர்கிறேன் உங்கள் ராசியில் செவ்வாய் ஐந்தில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று நான்கில் சஞ்சரிப்பதாலும் ஏழில் சனி சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் உடனிருப்பவர்களால் உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு கண்ணீர் ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பண்களை பெறுவீர்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கையம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் ரெண்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அசையும் அசையா சொத்து வகையில் நீங்கள் சில மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசியில் சந்திரன் சூரியன் ஒன்பதில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று தற்போது கிடைப்பதால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பணிகளை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசினியர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் மூன்றில் சனி சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் சூரியன் சந்திரன் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு மகர ராசினியர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் முடிந்தவரை பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி ராசினேர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பண்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது அம்பால் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மீன நேர்களே உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சந்திரன் பத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு நேயர்களே இதுவரை இன்றைய ராசிபுரனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க